பரிதி மீடியர்களுக்கு வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்னாக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய பயணிகளால் பரபரப்பு கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் புதிதாக பிறந்த சிலைக்கு அடிகில் மீட்பு கொழும்பு துறைமுகத்தில் தீங்கிக் கிடக்கும் இந்திய முட்டைகள் நாமலை நெருங்கிய சகாக்களை தன்வசப்படுத்திய ரணில் ராஜபக்ஷவினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கொழம்பு தனியார் வைத்தியசாலைகள் சர்ச்சையை ஏற்படுத்திய சிறுநீரக மோசடி சத்திர சிகிச்சைகளை இடைநிறுத்த குழு பரிந்துரை வடக்கின் அதிகார பரவலாக்கம் ஜனாதிபதியிடம் செல்ல அடைக்கலநாதன் விடுத்துள்ள கோரிக்கை தலைவர் இருந்து மீண்டெழுகிறது யானில் போலீசாரிடம் உலக வானூர்தி கோரிய சட்டத்தர் சகாஸ் மட்டக்களப்பில் ஆலயத்துக்கு அருகில் கண்ணீருடன் நிற்கும் தாய் கண்கலங்க வைத்து சம்பவம் கடந்த இரண்டாம் திகதி பிரான்சிலிருந்து வந்த பயணி ஒருவரின் பயணப்பகுதியிலிருந்து ரிவால்வர் மேட்டம் காய்துப்பு ஆகியோன்றை கட்டணாக விமான நிலையை காவல்துறையினர் கைப்பற்றியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தின் ஸ்ரேஷ்டா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் இந்த வயதான பயணி ஓமன் ஏர்லைன்ஸின் டபிள்யூஒய் முன்னூற்று மூன்றில் பிரான்சின் கடந்த இரண்டாம் திகதி இரவு ஆறுமுப்பது மணியளவில் கடனாக விமான நிலையத்துக்கு வந்துள்ளார் மற்றொரு பயணியை தான் கொண்டு வந்த ஒரு பையை தவறுதலாக எடுத்து சென்றுள்ளார் பின்னர் அந்த பயணி விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளினால் கண்காணிப்பு பாதுகாப்பு கேமராக்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு தேவையான திருத்தம் செய்யப்பட்டது பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேனர் மூலம் பொதிகளை ஸ்கேன் செய்தபோது அதில் துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் இருப்பது தெரியவந்துள்ளது அதனையடுத்து கடனாக விமான நிலைய காவல்துறை உத்தியோகர்கள் குழு ஒன்று அவ்விடத்துக்கு வந்த ஆயுதங்களுடன் பயணிகளை பயண பொதிகளையும் கைது செய்தனர் காவல்துறையினரிடம் கொண்டு செல்லப்பட்ட இந்த ஆயுதங்களை மேலதிக ஆய்வுக்குட்படுத்திய கட்டுநாக விமான நிலைய காவல்துறை உத்தியோகத்தர் அவை பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டவை என்பதை அவதானித்து பயணப் பணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளாா் வர்த்தக அயகடு வீதியில் மலிகத்தேவ குகை கோவிலுக்கு செல்ல வீதிக்கு அருகில் உள்ள புத்தர் சிலைக்கு அடியில் புதிதாக பிரதர்சிசு ஒன்று கைவிடப்பட்டுள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தை வர்த்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது புத்தர் சிலைக்கு அடியில் குழந்தை கிடப்பதை பார்த்த வாசிகள் குழு ஒன்று அதனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக பிரதேசத்தின் ஸ்ரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளாா் குழந்தை நலமுடன் இருப்பதாக மத்தியகம வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தை பிரசவித்த தாய் குறித்த தகவல்களை கண்டுபிடிக்க மத்தியகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை குழந்தை அந்த இடத்தில் விட்டு சென்றவர்கள் குறித்து இந்த தகவலும் வெளியாகவில்லை பல நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் முட்டைகள் இன்னும் தேவையான என்று கொழும்பு துறைமுகத்தில் தேங்கை கிடப்பதாக தகவல் கிடைக்கிறது ஆய்வக சோதனைகளுக்காக காயிருப்பிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார துறைகளுக்கு பல நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட போதிலும் திணைக்களம் இன்னும் அனுமதி வழங்கவில்லை என அரசு வர்த்தக கூட்டு தாடம் தெரிவித்துள்ளது முட்டைகளை வெளியிடுவதில் ஏற்படும் தாமதம் பல விளைவுகளை ஏற்படுத்தும் என அரசு வர்த்தக கூட்டுத்தாவடம் தெரிவித்துள்ளது அமைச்சரவையின் முடிவை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இதுவரை ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான முட்டை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது விலைவாசு உயர்வு மற்றும் உள்ளூர் சந்தை முட்டை தட்டுப்பாடு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பேக்கர் உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன் அனுமதியை பெறுவதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளிலிருந்து மாதிரிகளை விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறைக்கு தொடர்ந்து அனுப்புவதாக அரசக கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது தாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் ஜனாதிபதியின் அரசியல் செயற்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேனோ கெனசென் தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க தற்போது இங்கிலாந்து உள்ள நிலையில் நாமில் நண்பர்களே தற்போது பதில் அமைச்சர்களாக ராணில் விக்ரமசிங்கவின் அரசியல் செயற்பாடுகளை அவதானித்து வருகிறார்கள் பொது ஜனப்பிரமுனவிலிருந்து இந்த இளைஞர்கள் முன்பு மகிழ்ந்தவின் கட்டுப்பாட்டில் தேசிய உடை அணிந்து சென்றவர்கள் ஆனால் தற்போது ராணிலின் கட்டுப்பாட்டில் கோட்ஷூட் போடுகிறார்கள் நாமலுடன் ஆங்கிலம் பேசும் சர்வதேச பாடசாலையில் படித்தவர்கள் சுலபமாக ரணிலுடன் கொண்டார்கள் இந்த வணிகத்தில் நாமல் ராஜபக்ஷ கடும் கோபத்தில் உள்ளாா் ஷனாதிபதி தற்போது தேர்தல் வியூகங்களை ஆரம்பித்துள்ள நிலையில் ராணில் ராஜபக்ஷ என கூச்சலிட்ட ஹிருணிகா மூலையில் ஒளிந்திருக்கின்றார் இருப்பினும் நமது அரசியல்வாதிகள் உட்பட பல ராணில் ராஜபக்ஷர்களை காப்பாற்ற பிரதமர் ஜனாதிபதி பதவிகளை பொறுப்பேற்றார் என்ற பழைய பதவியை பாடுகிறார்கள் நான் தான் ஒன்றை திரும்ப திரும்ப ராடில் யாரையும் பாதுகாக்கப் போவதில்லை அவர் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளத்தான் அரசியலுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காரணமாக பரிப்போடு ஜனாதிபதி பதவியை ரணில் தேடி பெற்றுள்ளார் சாதி செய்த மகிந்தவை அதனை ரணிலுக்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தது காலத்தின் விளையாட்டு தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி ரணில் நகர்கிறார் ஆகவே ரணிலை எதிர்ப்பதானால் அவரை ரணில் விக்ரமசிங்க வாகுவை நினைத்து எதிர்க்க வேண்டும் என சஜித் பிரபு தாசவுக்கு கூறியுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் முரளை தனியார் ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிறுநீரக மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு மேற்படி வைத்தியசாலைகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை தற்காலிகமாக இடைநிறுத்த பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விடயம் தொடர்பாக விசாரணை நடத்தும் குழு பரிந்துரைத்துள்ளதாக பாதிப்பர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலைக்கு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ளார் கடிதத்தை வலுப்பிழக்க செய்யுமாறு கோரி குறித்த வைத்தியசாலைகளால் சமர்ப்பிக்கப்பட்ட நீதி பேராணை மனநேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட மாதிபர் குறித்த விடயத்தைள்ளார் முன்னதாக சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகத்தினால் அந்த வைத்தியசாலைகள் சிறுநீரகங்களை மாற்றல் மற்றும் சத்திர சிகிச்சைகளை இடைநிறுத்துமாறு இழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கின் அதிகாரப்பரவ நாகம் நிர்வாகம் மற்றும் ஏனையபிடங்கள் தொடர்பிலும் மேற்கொள்ளும் போது கிழக்கு மாகாணத்தை ஒன்றிணைத்து நடத்துவது சிறந்ததாக உள்ளது எனவே அவ்நேயத்தில் ஜனாதிபதி குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்துள்ளாா் இருவரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் தொகுதிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வடக்கில் உள்ள தமிழ் உறுப்பினர்களை அழைத்து பேச உள்ளதாகவும் அதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வடக்கில் அபிவிருத்தி மற்றும் அதிகார பரவலாக்கம் தொடர்பாகவும் வடக்கில் இடம்பெறுகின்ற பிரச்சினைகள் மற்றும் அதற்கு தீர்ப்பு எடுப்பதற்கான விடயம் குறித்து ஆராயப்படும் கூட்டமாக அமைந்துள்ளது எங்களை பொறுத்தவரைகள் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒன்றாக உள்ளது வடக்கு கிழக்கு அமது தாயகபூமி எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு இனப்பிரச்சினையை சார்ந்து நாங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்து இந்த மண்ணை காப்பதற்காகவே எத்தனையோ போராளிகளும் பொதுமக்களும் மரணித்தார்கள் எனவே வடக்கில் மற்றும் அபிவிருத்தி மற்றும் அதிகாரப்பரவலாக்கம் தொடர்பாகவும் வடக்கில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வு எடுப்பதற்கான விடயம் குறித்து எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் காலத்தை கடத்துகின்ற ஏமாற்றுகின்ற செயற்பாட்டை கையாள்வதாக அமைந்துள்ளது எனவே வடக்கு கிழக்கு இணைந்த அபிவிருத்தி அதிகார பரவலாக்கம் தொடர்பாக பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும் என்பது அவது கோரிக்கை எனவே கிழக்கை எடுத்து அவ்வித நல்லிணக்க முயற்சிகள் எடுத்தாலும் அது முயற்சி தோல்வியடையும் எனவும் தெரிவித்துள்ளார் லங்கா பொதுஜனப்பிரமிணவின் புதிய தலைமைத்துவம் கடந்த மே மாதம் பெருமுணவின் மேடைகள் வெற்றி குச்சலுக்கு மத்தியில் அறிவிக்கப்பட்டதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஞ்சித் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் ஓரளவு புரிதல் உள்ளவர் அதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் கட்சியின் தலைமைத்துவ பதவிக்கு பசில் ராஜபக்ஷவின் பெயரை கூறுவதற்கு தாம் பயப்படவில்லை என தெரிவித்த அவர் கட்சியின் ஆன்மீக தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்று குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் அடுத்த அதிபர் வேட்பாளராக பசில் ராஜபக்ஷ வரலாம் என்றும் அவர் கூறியுள்ளாா் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறியுள்ளார் பொதுஜென தற்போது சாம்பலில் இருந்து இழந்து வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தலைமையிலான அரசாங்கம் அடுத்த இரண்டு தசாப்தங்களுக்கு இந்த நாட்டில் அதிகாரத்தை தாக்க வைக்கும் என்றும் அவர் கூறினார் அதற்காக ஏற்பாடுகளை கட்சி ஏற்கனவே செய்து முடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது நடைபெற்ற உறுப்பினர் மேற்கொண்ட அவர் தெரிவித்துள்ளார் யாய்ப்பணம் தையெட்டி விகாரை பகுதியில் வளாகம் நீதிமன்ற கட்டளையை மீறி நடமாடினால் கைது செய்வோம் என போராட்டக்காரர்களுக்கு பலாலி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் நீதிமன்ற கட்டளை தெரியாது போலீசார் உரையாடுவதாகவும் അവർ നാം നടപടമെ പോരാട്ട കളത്തിന് വർഗത്തിന തമിഴ് ഉലക വാനോ തീയ്യം വഴങ്ങുമാർ തമിഴ്ദേശി മക്കൾ മുഴണിയെ ഊടക പേച്ച കടകരത്നം സുഖാ പോലീസാരെ കെട്ടും തയ്യട്ടി പകുതിയിൽ അമക്കപ്പെട്ടുള്ള വീറയെ അകറ്റോറി പോരാട്ടം ഒറ്റ നേൺ ഐവർ പനാലി പോലീസാരണാൽ കൈത്സെട്ട് വിസാരണി പിന്നീട് വിട്ടു ഇളിവടക്ക് തയ്യട്ടി വീാരെയുള്ള പകുതിക്ക് നേരത്തെ ദിനം വലാഹമീതമൻ ഗാത്രി കളവിജയം மேற்கொண்டு விவரங்களை ஆராய்ந்து யாழ் தைக்கிட்டு விகாரை வழிபாட்டிற்கு விகாரைகள் இடம்பெற உற்றவர்க்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையில் தங்களது எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு என உத்தரவு பிறப்பித்து வழிபாடுகளுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு செய்யாமல் அமைதி வழியில் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு இல்லை என்று கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதுதான் கட்டளையே தவிர இந்த காணிக்கு வந்து போறது தடை என்ன அவன் நாளைய அவ்வாறென்றால் பலாலி போலீசார் விசேட ஹெலிகாப்டர் வசதிகளை போராட்டக்காரர்களுக்கு செய்து தருகின்ற பட்சத்தில் நாங்கள் ஹெலிகாப்டர் வாயிலாக காணிக்கும் எங்களுடைய வீடுகளுக்கும் பறந்து பறந்து போராட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை பலாலி போலீசாருக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் மடக்கிளப்பில் வாகனம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கன்றுக்குட்டி ஒன்று உயிரிழந்த நிலையில் அதன் தாயில் கண்ணீருடன் நிற்பது அனைவருக்கும் கண்கலங்க வைத்துள்ளது மாமங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு முன்பாக இன்றைய தினம் மாலை வாகனம் ஒன்று கன்றுக்குட்டியை மோதிவிட்டு சென்றுள்ளது இந்த நிலையில் நீண்ட நேரம் உயிருக்குப் போராடியது குறித்த கன்றுகுட்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இதன்போது அங்கு வந்து அதன் தாயும் சகோதரக்குட்டியும் கண்டிருச நேரணியில் கன்றுக்குட்டியின் சடலத்துக்கு அருகில் காணப்படுவது காண்முருகை கண்கலங்க வைத்துள்ளது